ஐந்தாம் வீட்டில் ராகு இருப்பதன் பொது பலன்களை பார்ப்போம். சற்று விரிவாக இந்த பதிவில் காண இருக்கிறோம். அதற்கு முன், இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து பெல் பட்டன் அழுத்தி ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஐந்தாம் வீடு என்பது நம்முடைய சுகத்திற்கும் துக்கத்திற்கும் சந்தோஷத்திற்கும் நம்முடைய பூர்வ புண்ணியங்களை இங்கு கொண்டு வந்து தந்து பலன் தருவது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஹவுஸ் ஆஃப் பிளஷர்ஸ், ரீக்ரியேஷன்ஸ், லீஷர்ஸ், திங்ஸ் விச் வி என்ஜாய் அண்ட் என்டர்டெயின், கேம்பிளிங், ரிஸ்க், ரொமான்ஸ், லவ், எரிடேஷன், சில்ட்ரன்ஸ், கன்செப்ஷன், ப்ரெக்னன்சி, கிரியேட்டிவ்னஸ், செல்ஃப் எக்ஸ்பிரஷன் என்று இந்த குணங்களை கொண்டுள்ளதாக அமைகிறது. ஒருவருக்கு ஜாதகத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அதற்கான நன்மைகள் தீமைகளை பற்றி பார்ப்போம். ஐந்தில் ராகு பெரிய நல்ல பலனையோ அல்லது பெரிய கெடுபலனையோ தந்துவிடப் போவதில்லை. இது சராசரியாக சுமாரான சாமானியமான பலனை தரும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக ராகு என்றாலே சாதாரணத்துக்கு எதிரான நிலை, பிரம்மாண்டம், வேகம், அதிவேகம், சட்டத்திற்கு புறம்பான மனப்பான்மையை கொடுப்பதில் ராகு வல்லவர். வேகம், அதிலும் படுவேகம், காமம் என்றால் விருப்பம். இந்த விருப்பம் என்பது ஐந்தாம் வீடு. தர்மம் என்பது நீதி நெறிப்படி அடுத்தவரும் சந்தோஷப்படும்படி நடப்பது. ஆக காமம் விருப்பம் நிறைவேற வேண்டுமென்றால், நல்ல விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமென்றால் பதினோராம் இடமாக அமையும் இடத்தினுடைய தர்மம், தர்ம சிந்தனைப்படி தர்மவானாய் நாம் நடந்து இந்த ஐந்தாம் இடத்து சுகத்தினை அந்த தர்மத்தின்படி பெறவே இது வழி செய்யும். ஐந்தாம் வீடு என்பது பூர்வ புண்ணியத்தை குறிப்பதால் ஒருவருடைய முற்பிரிவையின் கர்மவினையின் பலன்களை இப்பிறவியில் அனுபவிக்கவே ஐந்தாம் இடத்தில் ராகு அமையப்பெறுகிறது. இது புத்திர பாக்கிய தொல்லைகளை தரும். பாலுறவு சார்ந்த நிலைகளிலும் அந்த நிர்ணயங்களையும் ஐந்தாம் இடம் ராகு நிர்ணயிக்கும். குரு பார்வை இருந்தால் தொல்லைகள் பிரச்சனைகளிலிருந்து எளிதில் விளங்கி கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம், விலகியும் கொள்ளலாம். சரி, ஏன் ஐந்தில் ராகு அமர்கிறது? பூர்வ ஜென்மத்தில் அடுத்தவர் சொத்தை அவர்கள் கதற அனுபவித்தல், அடுத்தவர் குழந்தைகள் கஷ்டப்படும்படி நடந்து கொள்ளுதல், மற்றவரின் பொருட்களை திருடியது, இன்னும் பிற வகை திருட்டு, முன் ஜென்மத்தில் வாழ்ந்தபோதோ அல்லது தற்சமயமோ பாம்பிற்கோ அல்லது பிற உயிரினங்களுக்கோ நமது உணவு தேவை அல்லாது பல விஷயங்களுக்கு கொல்லுதல், துன்பப்படுத்துதல், கட்டி வைத்து சித்திரவதை செய்தல் ஆகியவையின் காரணமாக இந்த ஐந்தில் ராகு அமையும். எந்த விதமான கொடுமைகளை உயிரினங்களுக்கு செய்தாலும் இது ஐந்தில் ராகு அமைந்து இந்த பிறவியில் தொல்லை கொடுக்கும். இந்த பிறவியில் செய்தால் அடுத்த பிறவியில் அமைந்து தொல்லை கொடுக்கப் போகிறது. ராகு ஐந்தாம் வீடும் கேது பதினோராம் வீட்டில் இருந்தால் குழந்தை செல்வம் இருக்காது. இதற்கு பத்ம சர்ப தோஷம் என்று பெயர். பலவித சர்ப்பதோஷங்களில் இதுவும் ஒன்று. இதனால் என்ன ஏற்படும்? நண்பர்களால் ஏமாற்றம் ஏற்படும். நோய் நொடிகள் வாழ்க்கை முழுவதும் வர வாய்ப்புகள் இருக்கிறது. ஐந்தாம் வீடு ராகு ஆண் மற்றும் பெண் ஜாதகர் அவர்கள் உலகில் தங்களை நடுநிலைப்படுத்தி தான் தான் மையப்புள்ளியாக, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்க வேண்டும், பிரபலராக இருக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுவார்கள். அத்தகைய நபர்கள் பிரபல கலை, அரசியல், இலக்கியம், விளையாட்டு, சூதாட்டம் ஆகியவற்றில் ஆர்வமாக இருந்து எல்லோரும் தன்னை பற்றி பேசும்படியாக இருக்க வேண்டும் என்று, எப்படியாவது பேச வேண்டும் என்று ஏதேனும் ஒரு காரியத்தை செய்வார்கள். இருப்பினும் ராகுவின் இந்த நிலைப்பாடு பூர்வீக புண்ணியத்தின் அடிப்படையில் அமைவதன் காரணமாக இந்த ஜாதகர்களுக்கு மக்களின் ஆதரவும் அமோக உற்சாகமும் ஏற்படத்தான் செய்யும். அதே நேரத்தில் இதை தடுத்து கொண்டு நம்மை காத்து கொள்வது நல்லது. எல்லா நேரங்களிலும் புகழ் உச்சி என்பது வாழ்வில் சாதாரண நிம்மதியை கெடுக்கக்கூடியதாக அமைந்துவிடும். விளையாட்டு துறைகளிலும் இவர்கள் ஜெயிக்க, வெற்றி பெற ஐந்தில் ராகு உதவுவார்.
ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் வீடு என்பது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட குழந்தை ஸ்தானத்தை குறிக்கிறது. இதற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்ற மற்றொரு பெயரும் இருக்கிறது. ஒருவர் முன் ஜென்மத்தில் நன்மை செய்தவரா அல்லது தீமை செய்தவரா என்பதை கண்டறிய இந்த ஐந்தாம் வீடானது மிகவும் எளிதாக நமக்கு உதவி செய்கிறது. ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறது என்று கூற வேண்டுமென்றால் இந்த ஐந்தாம் இடமானது ராகு இல்லாமல் அமைந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். குழந்தை பாக்கியத்தில் ராகு என்பது ஒரு இடையூறாக இருக்கும். குழந்தைகள் இருந்தாலும் சில தொல்லைகளை தந்து கொண்டிருக்கும். நீங்கள் தொடங்கும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஐந்தில் ராகு பெற்ற ஜாதகக்காரர்கள் அது முதலில் தோல்வியை தந்து பின்னர் கடும் முயற்சிகளுக்கு பின்பே அதில் வெற்றியை காண முடியும். உங்களின் முழுமையான கடின உழைப்பையும் கவனத்தையும் அந்த வேலையில் நீங்கள் செய்தால்தான் வெற்றி என்பதை நீங்கள் அடைய முடியும். உங்களுடைய நெருங்கிய உறவுகள், சொந்தக்காரர்கள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கை போன்றவர்களுக்கு அதிகமாய் செலவு செய்யக்கூடிய தன்மையை ஐந்தில் ராகு தரும். ஐந்தில் ராகு உள்ள குழந்தைகள் குறும்புக்காரர்களாக இருப்பார்கள். அதனால் தவறுகளோ பிரச்சனைகளோ வராமல் இருக்க வேண்டுமென்றால் பெற்றோரின் அன்பான அறிவுரையும் அரவணைப்பும் இருக்க வேண்டும். அதன் மூலம் அந்த குழந்தைகள் கல்வியில் மேம்பாடு அடைந்து பிற்கால வாழ்க்கையில் நன்றாக அமைவார்கள். ராகு சரியான இடத்தில் அமையாதவர்கள் 25 வயதிற்கு மேல் சாதாரணமாக நல்ல வாழ்க்கையை பெறுகிறார்கள் என்று நான் ஜாதக ரீதியாக பார்த்திருக்கிறேன். ஆகையினால் குழந்தை பருவத்தில் பெற்றோர்கள் அதிகம் ஐந்தில் ராகு உள்ள குழந்தைகள் மீது எடுத்துக்கொள்ளுங்கள். ஐந்தில் ராகு என்ன செய்யும் என்றால் வேதங்கள், அது எந்த வேதமாக இருக்கட்டும், அது பராசரரின் வேதமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும், பிரகத் சமிதாவாக இருக்கட்டும், தைத்திரிய பிராமணாவாக இருக்கட்டும், குரான், பைபிள், புத்தம் எதுவானாலும் இருக்கட்டும், ஒரு முறை சொல்லிக் கொடுத்தால் புரிந்து நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ஐந்தில் ராகு பெற்றவர்களுக்கு அமையும். புரிந்தாலும் புரியாவிட்டாலும் மனதில் அப்படியே பதிந்து கொள்வார்கள். ஆக இவர்கள் இந்த வேதங்களில் கற்று சிறந்து அதன் விளக்க உரையாளர்களாகவும் ஜோதிடம் தொழில்நுட்பத்தை கற்றறிந்து அந்த நுட்பத்தை விளக்கி கூறுபவர்களாகவும் இருக்கலாம். அத்தோடு இவர்கள் ஜாதகத்தில் நிபுணத்துவ யோகம், புதனும் சூரியனும் அருமையாய் அமைந்து அந்த யோகமும் பெற்றிருந்தால் இவர்கள் ஜாதகத்தில் சொல்லும் சொல் நடந்தே தீரும் என்ற அளவிற்கு மாறக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள். ஐந்தில் ராகுவினால் ஏற்படும் பிரச்சனை, சிலர் குழந்தை பாக்கியமே இல்லை என்ற நிலைக்கு வந்தாலும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சிலர் ஆண் வாரிசுகள் மட்டுமே பிறக்கும், அப்படியும் அது அவர்களுக்கு பயன் தராமல் இடையூறுகளை தந்து கொண்டு இருக்கக்கூடிய வாரிசுகளாக அமையும். அதாவது உங்களின் கடைசி காலத்தின் உதவிக்கு இவர்கள் வர வாய்ப்பு இல்லாமல் சென்றுவிடும். குழந்தைகள் இருந்தார் பெற்றோர்களுடன் இல்லாமல் அவர் விடுதிகளிலோ அல்லது மற்ற இடங்களிலோ ஆசிரமங்களிலோ வெளிநாடுகளிலோ சென்று வாழக்கூடிய நிலை ஏற்படும். ஆக இந்த ஜாதகர் குழந்தைகளை வெளிநாட்டில் சென்று படிக்க வைத்து இந்த குறையை நிவர்த்தி செய்து அதை பாசிட்டிவாக சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் ஐந்தில் ராகு உள்ளவர்கள் எளிதில் தீய பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகிவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையினால் குடிப்பழக்கம், புகைப்பிடித்தல், மாது இந்த வகைகளில் தவிர்த்து நல்ல ஒழுக்கங்களை கடைபிடித்து இதற்கு அடிமையாகாமல், அடிமையாகிவிட்டால் வெளிவர முடியாத நிலை ஏற்படும். ஆகையினால் அடிமையாகாமல் தாய் தந்தை பெரியோர்கள் சொல்படி நடந்து நல்ல சமுதாயத்தின் நல்ல மைந்தர்களாகவும் நல்ல மக்களாகவும் இருக்க வாய்ப்பினை தேடிக்கொள்ளுங்கள். திருமண வாழ்க்கை சிறிது கடினமாகத்தான் இருக்கும். சிலருக்கு இரண்டாவது திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தவிர்க்க உங்கள் மனைவிக்கு கட்டிய தாலியை ஒரு கோயிலுக்கு சென்று கழட்டி உண்டியலிட்டு மீண்டும் தாலி அணிந்து கொள்வது, கட்டிக்கொள்வது, கட்டுவது என்பது பரிகாரமாக அமையும் என்ற கருத்து பொதுப்படியாக இருக்கிறது. காதல் விவகாரங்களில் சிக்கிக்கொண்டால் அதிலும் பெரும் பிரச்சனைகள் வரும். ஐந்தில் ராகு உள்ளவர்கள் வேறு மதத்தினர், வேறு இனத்தினர், வயதிற்கு மூத்தவர்களோடு உறவு கொள்ளக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அதனை பயன்படுத்தாமல் அறிவு சார்ந்து அதனை தவிர்த்து விடுதல் நல்லது. உங்களது ஜாதகத்தில் குரு வலிமையாக இருந்துவிட்டால், குருவின் பார்வை ராகுவின் ஐந்தாம் இட ராகுவின் மேல் இருந்தால்
இந்த பிரச்சனைகள் நீங்கும். தொழில் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் தொழில் நிரந்தரமாக அமையாது. அப்படியே அமைந்தாலும் இங்கிருந்து அங்கு மாற்றம், அங்கிருந்து இங்கு மாற்றம் என்று மாற்றங்கள் அமைந்து கொண்டே இருக்கும். சூரியன் வலுப்பெற்று அரசாங்க வேலையும் அமைந்தாலும் கூட அங்கு இங்கும் அங்குமாக மாற்றி அலக்கழித்து கொண்டு இருக்கக்கூடிய அமைவே நிகழும். ராகுவுடன் சந்திரன் இணையும் போது பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயம் வருவதற்கு 100% வாய்ப்புகள் உண்டு. ஆண்களாயிருந்தால் இதயத்திற்கு கீழ்ப்பகுதியிலான உடல் பாகங்களில் கோளாறுகள் ஏற்படும். ஆகையினால் அதனை சரி செய்ய முயற்சிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். முன்னோர்களின் சாபம் இருக்கும்போது தான் 5 ராகு என்று அமைவதால் இந்த பிறவியில் முன்னோரை போற்றி பெரியவர்களை மதித்து இப்பிறவியில் விரஜா நதியை கடக்க முயற்சி மேற்கொள்ளுங்கள். அப்படி கடக்க முடிந்தால் மட்டுமே விஷ்ணுவின் திருவடி நிழலில் சொர்க்கம் பெற முடியும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை, புனஸ்காரம், தர்ப்பணம் ஆகியவற்றை அவர்களை நினைந்து செய்யுங்கள். பூர்வீக சொத்து ஏதேனும் இருந்தால் அதனை முழுமையாக இழப்பதற்கு 5 ராகு துணை சென்று விடுவார். ஆகையினால் பூர்வீக சொத்து இருந்தால் அது உங்களுடைய முன்னோர்களினுடைய அறிவுரையின்படி கையாளுவது நல்லது, இல்லையென்றால் முழுமையாக கைவிட்டு நீங்கும். முன்கோபம் கொண்டவர்களாக இருந்தால் அந்த கோபத்தை தவிர்க்க யோகா போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுங்கள். குழப்ப சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும், அதை தவிர்த்து கொள்ளுங்கள். அடிக்கடி மனநிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பாசிட்டிவ் திங்கிங்கை வளர்த்து கொள்ளுங்கள். முட்டாள்தனமான முடிவுகளை பல சமயங்களில் 5 ராகு எடுக்க வைத்து விடுவார். கவனம் கொள்ளுங்கள். பொறுமையாக சிந்தித்து ஒன்றிற்கு பலமுறை சிந்தித்து ஒரு முடிவை எடுங்கள். பெரியவர்களுடன் அறிவில் சார்ந்தோருடனும் கலந்து ஆலோசித்து முடிவை எடுங்கள். தன்மையாக பேசக்கூடியவர்களாக இருப்பீர்கள். முறையற்ற காதலில் சிக்கிக்கொள்வீர்கள். மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய மற்றும் மற்றவர்கள் பார்த்தால் பிடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பேச்சும் அமைப்பும் உங்களிடம் இருக்கும். இதனால் காதலில் மாட்டிக்கொள்வார்கள். மற்றவருடன் ஒத்துப்போவது என்பது உங்களுக்கு சற்று கடினம். 5 ராகு அடுத்தவர்கள் உங்கள் ரூபம் கண்டு மயங்கும் அமைவாக இருக்கும். இதற்கு என்ன செய்யலாம்? முன்னோர்களுக்கு செய்து வரும் தர்ப்பணங்களை குறைவில்லாமல் செய்யுங்கள். குலதெய்வ வழிபாடு மிகவும் அவசியம். இதன் மூலம் 5 ராகுவால் ஏற்படும் தாக்கத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம். 5 ராகு பாவ கிரகங்களோடு சேர்க்கை என்பது நல்லது அல்ல. அப்படி இருந்தால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நல்ல ஒரு குருவிடம் காட்டி விளக்கத்தை பெற்று எப்படி நடக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்து நடந்து கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும், ராஜா, மந்திரி, பெரிய உயரதிகாரி, காவல் அதிகாரியாக கூட இருக்கட்டும், படை பலம் ஆயுதம் பெற்றவர்களாக இருக்கட்டும், 5 ராகு இருந்து அது ஒரு அசுப கிரகமான செவ்வாயோடு இணைந்து விட்டால் அவர்கள் தனித்திருக்கும் வாய்ப்புகள் அதிகம். சாமியாராக இமயல் மலையில் சென்றிருந்தாலும் சரி, அது சிறை தண்டனையில் கைதியாக அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி. ஆக 5 அசுப கிரகங்களில் இணைவோ பார்வையோ பொல்லாததாக இருக்கும். அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் உங்களுடைய பேச்சையும் நடவடிக்கைகளையும் அமைத்து கொண்டால் இதிலிருந்து தப்ப அரிய வாய்ப்புகள் கிடைக்கும். 5 ராகு ஏமாற்றிவிடக்கூடியது, சுயநலம் எண்ணத்தை தரும். 5 ராகு கொண்டவர்கள் புகழையும் பெருமையையும் விரும்புபவர்களாகத்தான் இருப்பார்கள். இதனால் ராகுவினால் ஏமாற்றம் பெறும் நிலைமையே வரும். ஆக எந்த குறுக்கு வழியையும் கடைபிடித்து ஏற்றமும் புகழையும் பெற்றுவிடலாம் என்று முயலாதீர்கள். 5 ராகு பெற்றவர்கள் குழந்தை பாகியம் தள்ளி போகக்கூடும். சிலருக்கு குழந்தை இல்லாமலும் போகலாம். குழந்தைகள் இருந்தாலும் அவர்கள் பெரும் பொருள் செலவு நஷ்டங்களை ஏற்படுத்துபவர்களாக அமைவார்கள். தொடர் தொல்லைகள் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். 5 ராகு உள்ளவர்கள் சட்டத்தின்படியும் தெய்வ வழிபாட்டின்படியும் குலதெய்வத்தை மேற்கொண்டும் நல்ல சிந்தனையோடு இருந்தும் பாசிட்டிவ் திங்கிங்கை கொண்டும் நேர்மறை எண்ணங்களையே மட்டும் கொண்டும் பூர்வீக புண்ணியத்தை பெற்றிருந்தாலும் பூர்வீக சாபம் பெற்றிருந்தாலும் இந்த ஜென்ம கர்மாவை
தொலைத்து விடுபட்டு முன்னோர்களின் அருள் பெற்று இந்த பிறவி பெருங்கடலை அருமையாய் நீந்தி கடந்து வெளியேற உரிய முறை பூஜைகள், ராகு எந்திரம் வழிபாடு போன்றவற்றை வீட்டிலேயே செய்து வீட்டில் ஓர் அரச மரக்கன்றை ஒரு தொட்டியில் நட்டு வளர்த்து அது கொஞ்சம் பெரிதாக வளர்ந்தவுடன் பொதுவெளியில் நட்டு புண்ணியம் பெறலாம். உலக புகழ்பெற்ற ஏஞ்சலினா ஜூலி என்ற நடிகைக்கும் 5 ராகு இருக்கிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மற்றவர்களும் பயன்பெறுவார்கள் என்றபடி இருந்தால் ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருவதன் மூலமாக இதுபோன்ற பதிவுகளை தொடர்ந்து பதிவிட எனக்கு ஒரு ஊக்கமாக அமையும் என்று சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் டு நாட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் பெல் பட்டன் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். நன்றி. சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.